நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். அந்த உரையில பல்வேறுபட்ட விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த உரை நிகழ்ச்சிய பிறகு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில தமிழகத்தை பற்றியும் பேசியிருக்கின்றார், தமிழ் மொழியை பற்றியும் பேசியிருக்கின்றார், தமிழ் மக்களை பற்றியும் பேசியிருக்கின்றார், தமிழ்நாட்டுக்கு எதற்காக சீன அதிபரை கொண்டு வந்தோம் என்பதை பற்றியும் பேசியிருக்கின்றார், உத்தரப்பிரதேச தேர்தலில் எப்படி வெற்றி இருக்க போகிறது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கின்றார், அதே மாதிரி பஞ்சாபில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் சொல்லிக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட தகவல் அத்தனையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் ANI செய்தி நிறுவனத்துக்கு. அதோட ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவோ கேள்வி கேட்டிருந்தேன், ஆனால் எந்த கேள்விக்கும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பதிலளிக்கவே இல்லை. குறிப்பா சீனா பிரச்சனை, வேலையின்மை, பணவீக்க விகிதம், இது மூன்றுக்கும் பிரதமர் மோடி அவருடைய பதில் என்ன என்பதை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன், ஆனா பதில் சொன்னாரா அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதமருக்கு மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இல்லையா, அந்த கேள்விக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். சோ எப்பொழுதுமே சரி, மன் கி பாத் என்ற உரையில நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசுவாரு, தொலைக்காட்சியில பேசுவாரு, ஆனால் செய்தியாளர்களை எப்போதும் சந்திப்பது கிடையாது. மோடியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னோ அதை நீ கேட்டுக்கோ, என்ன திருப்பி நீ கேள்வி கேட்க கூடாது என்ற மனப்போக்கில் செய்தியாளர்களே சந்திப்பது கிடையாது பா மோடி அவர்கள். ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனால் என்றைக்காவது செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றாரா என்று எதிர்கட்சிகள் அத்தனையும் கேள்வி எழுப்பின. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் விடையாகத்தான் ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கப்பா, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. உத்தரப்பிரதேச தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆனது அதிரி புதிரியா வெற்றி பெறும். ஏற்கனவே பெற்றிருந்த வெற்றியை விட இப்ப கூடுதலான வெற்றியை பெறுவோம், அது ஏன் தெரியுமா அப்படின்ற பல்வேறுபட்ட தகவலை வந்து நம்ம மோடி அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு என்னவோ பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் மாநில உரிமையை பறிக்கின்றார். ஒரே தேசம் என்ற கொள்கை கொண்டவர். RSS சித்தாந்தமே ஒரே தேசம் கொள்கை தான், அகண்ட பாரதம் என்ற கொள்கை தான். அதனால பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருக்காது. ஆனால் ANI செய்தி நிறுவனத்துக்கு ஒரே தேசமாக மாற்ற பார்க்கின்றீர்கள் என்று சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்றாரு, நான் முதலமைச்சராக பணியாற்றினவன், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவை என்ன என்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மாநிலத்துடைய தேவையை உணர்ந்து இருப்பதனால அவங்களுக்கு பலனளிக்கும் விகிதத்தில் தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து திட்டங்களை தீட்டுறோம், அந்த திட்டங்களை நிறைவேற்றுறோம். மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஃப்ராங்காக பேசுகிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள் நடக்கிறது, அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் என்ற குழுவெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்படி மாநிலங்களுடைய குரலாகத்தான் மத்திய அரசாங்கம் ஒழிக்குமே அன்றி ஒருபோதும் தன்னிச்சையாக செயல்படுவது கிடையவே கிடையாது. எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறது. அதனால் மாநிலங்கள் சுதந்திரமாக செயல்படுகிறது, ஆனால் நம்ம மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் என்னவோ விவசாயிகளை கொள்வதற்காக விவசாய சட்டங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்றாங்க. ஆனால் விவசாயிகளுடைய இதயத்தை வென்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான், சிறு விவசாயிகளுடைய வழியை உணர்ந்ததனால்தான் விவசாய சட்டங்களை கொண்டு வந்தேன். ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய வருமானத்தை 2 மடங்காக 3 மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அகில இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் தான் பயிரிட்டு ஈட்டியிருக்கின்ற விவசாய பொருட்களை கொண்டு சென்று விற்று லாபம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் விவசாய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. விவசாயியுடைய நலனுக்காக தான் விவசாய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த விவசாயியுடைய வலியை, சிறு விவசாயியுடைய வலியை நான் உணர்வேன், அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று மோடி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அப்படின்னா விவசாய சட்டங்களை எதற்காக திரும்ப பெற்றீர்கள் அப்படின்னு செய்தியாளர் கேட்கும் பொழுது, நாட்டினுடைய நலன் கருதி நான் விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றேன். ஏற்கனவே விவசாய சட்டங்களை ஏன் திரும்ப பெற்றார் மோடி என்று நம்ம அண்ணாமலை அவர்கள் விளம்பரமாக சொல்லிட்டார். ஒரு பகுதி விவசாயிகளுக்கு விவசாய சட்டத்தை புரிய வைக்க முடியல, அதனால் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகளும் பிரிவினைவாதிகளும் கலந்து விட்டார்கள். இப்படியே இந்த போராட்டம் நடந்தால் இது நாட்டுக்கு எதிராக அமைந்துவிடும். அதனால தான் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றார் என்று சொன்னாங்க இல்லையா, அதுதான் ANI செய்தி நிறுவனத்திடமும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் உறுதிப்படுத்தினார். இதிலிருந்து அண்ணாமலை சொல்வது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய குரல்களாகத்தான் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடன் அண்ணாமலை அவர்கள் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றார்.
அங்க என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்பதை பற்றி அண்ணாமலைக்கு நல்ல தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் மத்திய தலைமையுடன் மற்ற தலைவர்கள் கொண்டு இந்த நெருக்கத்தை விட அண்ணாமலை அவர்கள் கூடுதலான நெருக்கம் இருக்கிறது போல் இருக்கிறது. அதனால தான் தமிழகத்திலிருந்து அரசாங்கத்தை ஓட விடுறார் போல் இருக்குது. நேற்று கூட குண்டுவெடிப்பு நிகழ்ந்தாலும் நிகழ்ந்துடுச்சு, தமிழக அரசாங்கத்தை மிரட்டி எடுத்துட்டார் பாருங்க. சரி, அதற்கு பிறகு பெண்களின் பாதுகாப்பை பற்றி சொல்றார். பெண்களுடைய பாதுகாப்பு வந்து உத்தரப்பிரதேசத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கட்ட பஞ்சாயத்துகள் நடந்தது, ரவுடிசம் இருந்தது. இன்றைக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு பொழுதில் கூட உத்தரப்பிரதேசத்தில் எங்கும் சுற்றி திரிய முடியும். அந்த அளவுக்கு பெண்களுடைய சுதந்திரமான நிலையும் பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். பெண்களும் அதே மாதிரி வியாபாரிகளும் சுதந்திரமாக இங்கே செயல்படுவதன் காரணமாக மீண்டும் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி தான் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் அதிரு புதிரியா வெற்றி பெறப் போகின்றோம். பாருங்க, யோகி ஆதித்யநாத்துடைய ஒவ்வொரு சிந்தனையும் உத்தரப்பிரதேசத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை பிரிவினைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த பிரிவினை எண்ணத்துக்கு எப்பொழுதும் இந்திய மக்கள் ஆட்பட மாட்டாங்க. எதிர்கட்சிகளுக்கு சமட்டி அடி கொடுப்பார்கள், பிரிவினை எண்ணத்துக்கு சமட்டி அடி கொடுப்பார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை சூசகமாக தெரிவிக்கின்றார். அதற்கு பிறகு வெளிநாட்டு அதிபர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கொண்டு வரீங்களே, எதற்காக அழைச்சிக்கிட்டு வரீங்க, நீங்களும் வெளிநாட்டுக்கு எதற்காக அதிகமாக போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் வெளிநாடு செல்வது நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான், நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்காகத்தான். ஒரு பிரான்ஸ் அதிபரை நான் வந்து உத்தரப்பிரதேசம் கூட்டு வரேன்னா உத்தரப்பிரதேசனுடைய தொழில் வளர்ச்சியும் அந்த மக்களுடைய வேலை வாய்ப்பையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அங்கே பிரான்ஸ் அதிபரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்றார். அதே மாதிரி உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி, நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் பெருமை அடைகின்றேன், கர்வம் கொள்ளுகின்றேன். தமிழகத்தினுடைய வளர்ச்சி மும்மடங்கு ஆக வேண்டும், பன்மடங்கு ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் சீன அதிபரை நான் தமிழகத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். தமிழகத்தில் பண்பாடு கலாச்சார நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளமையும் செழுமையும் கொண்டது, அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் சீன அதிபரை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய பேட்டினுடைய சாராம்சத்தை பார்க்கின்ற பொழுது நான் செய்கின்ற எந்த ஒரு செயலும் சுயநலம் மிகுந்ததாக இருக்காது, தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக கிடையாது, எல்லாமே நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தான் என்ற ரீதியில் அந்த பேட்டி அமைந்திருந்தது. சரி, பஞ்சாபில் என்ன நடந்தது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் கேட்குது. அதாவது பஞ்சாபில் என்ன நடந்தது என்பதை பற்றி நிறைய பேரும் பேசிட்டாங்க, நான் பேச மாட்டேன். விசாரணையானது உரிய சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, நான் ஏதாவது சொல்ல போய் விசாரணையானது அது தடைப்பட்டு விடும், அதனால் பஞ்சாபில் என்ன நடந்தது என்பதை இப்போது பேசுவது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டார். சரி, நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து மூன்று கேள்விகளை எழுப்பியிருந்தார். சீனாவுடன் நம்ம மோதல் போக்கு இருக்குது, சீனா நம்ம பகுதியை பிடிக்கிறது, சீனாவை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேசவே இல்லை, ஏன் பேசலை அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. இதுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பதிலளிச்சாரா என்று வேற கேட்டிருக்கின்றாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவையிலே இல்லை ஒரு நபர், அவையிலே இல்லாத நபருக்கு நான் எப்படி பதிலளிக்க முடியும், இல்லை நான் பதிலளித்ததை தான் அவையில் இல்லாத ஒரு நபர் தெரிந்து கொள்ள முடியுமா, அவரை பொறுத்த வரைக்கும் தானே தலைவன், சிறு சிறு குழுக்களுக்கு தான் தலைமை தாங்குகின்றேன், அதுவே எனக்கு போதும் என்று அவர் ஒரு திருப்தி அடைகின்றார். அதனால் அவருடைய பார்வையானது பறந்து பட்டதாக இல்லை, ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது, சிறு சிறு பிரிவினை குழுக்களுக்கு தலைவராக இருந்தால் போதும் என்று நினைக்கின்றார். அதாவது பண வீக்க விகிதம் என்பதை பற்றியும் அதே மாதிரி வேலைவாய்ப்பு இன்மை பற்றியும் நான் பேசிய பார்லிமெண்ட் உரையில், அதாவது ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்ற உரையில நான் மிகப்பெரிய விளக்கம் அளித்தேன். அதையெல்லாம் கேட்க தவறிவிட்டு அவைக்கே வராத ஒருவர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடுறார். சரி, சீனா பற்றியான விஷயத்துக்கு இது பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள், பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரிய பதிலை அதற்காக சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம நாட்டு ரகசியங்களை எப்பொழுது பார்த்தாலும் பொதுவெளியிலே பேசிக் கொண்டிருப்பதும் பொதுவெளியிலே கேள்வி எழுப்பிக் கொண்டிருப்பதும் நம்ம நாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுவதும் வாடிக்கை தானே.
நம்ம நாட்டு தொடர்பான விஷயங்களை எல்லாவற்றையும் பகிங்கரமாக பேச வேண்டுமா? தெரிந்து கொள்ள அவருக்கு ஆர்வம் இல்லையா? துறை ரீதியான பதில் அளித்தாங்களே அவருக்கு புரியலையா அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸை சும்மா வறுத்தெடுத்தார். ஆனால் ஏஎன்ஏ செய்தி நிறுவனத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் அளித்த பேட்டியை வந்து ராகுல் காந்தி பார்த்து விட்ட பிறகு, காங்கிரஸ் என்றாலே பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ஜி. நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி அவங்க பதிலளிக்க மாட்டார்கள். பதிலளித்தால் வம்புல மாட்டிக்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். காங்கிரஸை கண்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் ட்வீட் போட்டிருக்கின்றார். நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்காத ஒரே கட்சி, நாட்டு வளர்ச்சியில் எப்போதும் கவனம் செலுத்தாத ஒரு கட்சி, என்னுடைய உரையை குறை சொல்வதா? பிரதமர் மோடி எப்பேற்பட்டவர் தெரியுமா? எதிர்கட்சியை எப்போதும் நான் விமர்சனம் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது, பாஜகவுடைய மரபிலே கிடையாது. நான் பார்லிமெண்ட்ல எப்போதும் விவாதங்களை எதிர்பார்க்கின்றேன், இடைமறித்தலை நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகையினால பார்லிமெண்ட்ல கூச்சலை எழுப்புவதோ குறுக்கே கேள்வி கேட்பதோ நான் விரும்பவில்லை என்று சொல்வது முற்றிலும் தவறு. நான் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, எப்பொழுதும் நான் அப்படி செய்ததும் கிடையாது என்று பிரதமர் மோடி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு சில விஷயத்தை சுட்டிக்காட்டார். காங்கிரஸ் பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் செய்யலையா? காங்கிரஸ் மட்டும் இந்தியாவை ஆளவில்லை என்றால் எமர்ஜென்சி வந்திருக்காது என்று சொன்னாரே, அப்ப யாரை விமர்சித்தார்? அதோட பல மாநில அரசாங்கங்களை காங்கிரஸ் ஆனது கலைத்தது அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கின்றாரு, யாரை விமர்சனம் செய்தார்? காங்கிரஸ் கட்சியானது சீக்கியர்களை கொன்றது என்று சொன்னாரு, யாரை விமர்சனம் செய்தார்? சோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் கொடுக்கல நாட்டு மக்களுக்கு, நல்ல தண்ணியை கொடுக்கல நாட்டு மக்களுக்கு என்று காங்கிரஸ் மீது இருக்கின்ற பயங்கரமான குற்றச்சாட்டை எல்லாம் எடுத்து சொல்லி சொல்லி பேசினாரு. அதெல்லாம் காங்கிரஸை விமர்சனம் பண்ணதாக அர்த்தம் இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது, காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி, ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஆட்சியில் நடந்த குறைபாடுகள். ஒவ்வொரு பிரதமரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்திருப்பாங்க. அந்த பிரதமர்கள் என்னென்ன தவறுகளை செய்தார்கள், அந்த தவறின் மூலமாக நாடு எந்த அளவுக்கு பின்னடைவு சந்தித்தது என்று ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து காட்டினார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அவலத்தை எப்போதும் சொன்னது கிடையாது. அதனால காங்கிரஸ் கட்சியை நான் எப்போதும் விமர்சிக்க மாட்டேன், எனக்கு மரபிலேயே கிடையாது, பறந்துபட்ட விவாதங்கள் தான் எதிர்பார்க்கின்றேன். அந்த விவாதம் ஆரோக்கியமானதாக இருக்கணும், அது அவையில் இருக்கணும், போராட்டங்கள் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதற்காக பிரிவினை எண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இப்போது தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் சொல்றார். அவருடைய ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு தந்த பேட்டியானது இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டதனால் நாமும் சொன்னோம். நம்ம தமிழ் மொழியையும் உயர்த்தி பேசியிருக்கின்றார், மகாபலிபுரத்தையும் உயர்த்தி பேசியிருப்பதனால நமக்கு பெருமைதானே. தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழனை பற்றியும் ஒருபோதும் சிந்திக்காத ராகுல் காந்தி எல்லாம் நானும் தமிழன்தான் என்று சொல்லுகின்ற பொழுது, தமிழ் பழமையான மொழி என்று சொல்லி அதை பெருமைப்பட சொல்வதில் எனக்கு ஒரு கர்வம் உண்டு என்றும், அதனால்தான் ஐநா சபையில் போய் நான் தமிழ் பற்றி பேசினேன் என்று சொல்வதும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஆங்கிலத்தை வளர்க்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்ற பொழுது தமிழனாக பிறக்காத ஒருவர் ஐநா சபையில் போய் தமிழை பற்றி பேசுகிறார் என்றால் அவருக்கு இருக்கின்ற சரி அரசியல் ரீதியான ஒரு பற்று என்றாலும் கூட அதை பேசுவதற்கு ஒரு பெருந்தன்மை வேண்டாவா? அந்த பெருந்தன்மை பிரதமர் மோடி கிட்ட இருக்குது, கடந்த கால பிரதமர் கிட்ட யார்கிட்டயும் இல்லை. அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்துடைய கலாச்சாரத்தையும் ஒன்றாக நேசிக்கக்கூடியவராகத்தான் தெரிகிறது. காங்கிரஸ் சொல்வது பொய்க் குற்றச்சாட்டு. உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.